வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா உங்ககிட்ட ஃப்ரீ ஃபயர் விளையாடுற ஒரு நல்ல ஸ்குவாட் இருக்குது, தரமாக நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு அரிய வாய்ப்பு. ஏன்னா ஒரு பெரிய டோர்மெண்ட்டை ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீயாக அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அந்த டோர்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே கைஸ், இந்த டோர்மெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்தியா டுடே இருக்காங்க இல்லையா. ஸோ இந்தியா டுடே தான் வந்து இந்த டோர்மெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இ ஸ்போர்ட்ஸ் ப்ரீமியர் லீக் அப்படின்ற பேரில் வந்து நடத்துகிறாங்க. இந்த டோர்மெண்ட் வந்து ஒரு 3 மாதம் வந்து நடக்க போகுது. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும், ஓகேங்களா. ஸோ இந்த டோர்மெண்ட்டோட ப்ரைஸ் பூல் முடி சொன்ன மாதிரி 25 லட்சம் ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கில் வந்து போய் பாருங்கள், எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டோர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, எப்படி ப்ரைஸை வந்து பிரித்து கொடுப்பாங்க, பாயிண்ட் சிஸ்டம் எப்படி, எல்லாமே வந்து அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோவில் எப்படி ஒரு டீமை ரிஜிஸ்டர் பண்ணுறது, இந்த டோர்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். சரி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை வந்து ஓப்பன் பண்ணி இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இது இ ஸ்போர்ட்ஸ் ப்ரீமியர் லீக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, எந்த மாதிரி டோர்மெண்ட் ஷெடியூல் இருக்கும் அண்ட் டோர்மெண்ட்டோட ப்ரைஸ் போல் எப்படி பிரித்து கொடுப்பாங்க, இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, இதை இதெல்லாம் ஃபாலோ பண்ணல எல்லா விஷயங்களையும் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கீழே ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், உங்களுடைய குரூப் ஏ பிசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா குரூப் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டீமை வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கோங்க, அங்கே எத்தனை டீம் செலக்ட் பண்ணுவாங்கலாம் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனில் இருக்கிறது குரூப் ஏ தான் ஓப்பனில் இருக்குது, அதில் ஜாயின் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் நாளைக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து குரூப் பிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. குரூப் பிக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த வீடியோ நெக்ஸ்ட் மந்த்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா குரூப் சிடி அந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரி, நான் இப்போ வந்து குரூப் ஏ வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே ஜாயின் ஓன் காமிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அந்த டோர்மெண்ட்டில் என்னால் ஜாயின் பண்ண முடியும். சரி, என்னுடைய நேம் எல்லாத்தையும் போட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஓகேங்களா. அதெல்லாம் காமிச்சிருந்தா டைம் ஆகும், அதனால் டோட்டலாக டக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். நேம் இமெயில் ஐடி கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. சரி, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேமிங் ப்ரொஃபைல் அந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஸோ உங்களுடைய நேம் என்ன, உங்களுடைய யூஐடி என்ன அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஆட் பண்ணீங்க அப்படின்னா கேப்டனை அதே வந்து செலக்ட் பண்ணிக்கோ, ஓகேங்களா. அதுக்காக தான் அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நோ டீம் ஃபவுண்டுன்னு காமிக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீமை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் டீம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டீமை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீம் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டீம் நேம் என்ன அப்படின்றத கொடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் எம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன நேம் தோணுதோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்பேஸ் விட்டு பண்ணாதனால எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண முடியல, ஸ்பேஸ் விடக்கூடாது, அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் மேலே வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு யூனிக்கான ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் நம்மளுடைய சேனல் லோகோவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஓகே. இதே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன், யூஸ் பிக்சர் அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த வட்டத்துக்கு நடுவில் வச்சுட்டு யூஸ் பிக்சர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ப்ரொஃபைல் பிக்சரை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. சரி, அவ்வளோதான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன், செலக்ட் கேம்லாம் வந்து ஃப்ரீ ஃபயர் அண்ட் டீம் சைஸ் எல்லாம் 5, ஓகே. இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு காமிக்கல பாருங்க, ஏன்னா நான் வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கேன், அதனால தான் நெக்ஸ்ட் காமிக்கல. நான் இதுவே ஒரு 10 நிமிஷம் தேடிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் எடுத்தோடனே தான் நெக்ஸ்ட் எனக்கு காமிக்கிறது, ஓகே. நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ டீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதில் இன்னும் 4 பேரை வந்து நான் ஆட் பண்ணணும். டோட்டலாக ஒரு டீமில் 5 பேர், நான் தான் கேப்டனு. ஸோ என்னை தவிர இன்னும் 4 பேரை வந்து நான் ஆட் பண்ணணும். ஸோ 4 பேரோட அந்த நேமு யூஐடி எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு இதுலையும் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும், ஓகேங்களா. அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டீமை வந்து கிரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டீமை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் டீமை வந்து இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி 5 பேர் ஆட் பண்ணி எல்லா ப்ரொஃபைலும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ஸ்டார்டிங் பேஜுக்கு வாங்க. ஸ்டார்டிங் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற இடத்துல குரூப் ஏல வந்து இப்போ ஓப்பனில் இருக்கு, ஜாயின் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல உங்களுடைய டீம் நேம் காமிக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளைன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி அப்ளை கொடுத்தீங்கன்னா போதும், அந்த டோர்மெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. நீங்கள் உள்ள கேம் ப்ரொஃபைல் ஆட் பண்ண மட்டும் பார்த்தாது, இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும், ஜாயின் கொடுத்து உங்களுடைய டீமை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு கொடுக்கணும். நீங்கள் டீம் 10 டீமை கூட உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம், பட் ஏதாவது ஒரு டீமை மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க வந்து சொல்லுவாங்க, அதை நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த டோர்மெண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வின் பண்ணீங்க, நல்லா ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயரோட இ ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ இந்தியா டுடேவும் வந்து ஃப்ரீ ஃபயரோட கொலாபரேஷனில் தான் இந்த மாதிரியான பெரிய பெரிய டோர்னமெண்ட்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்தியா டுடேல நீங்கள் வின் பண்ணீங்க, நல்லா ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரோட இ ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து ஃப்ரீ ஃபயர் எஃப்எஃப்ஐசி 2021, ஸோ இப்போ தான் இனிமேல் தான் வந்து நடக்க போகுது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட, ஓகேங்களா. அதனால் உங்களுடைய டீம் இருந்ததுன்னா தாராளமாக இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நல்லா முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். பை பை, சி யூ, டாடா.